இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளெல்லாம் ஆசையுரை வழங்கி ஆசீர்வாதம் செய்து தொடங்கி வைக்க வந்திருக்கிறார்கள் திருக்கணங்குடி ஜிஆர் சுவாமி அவர்கள். அவர்களை வருக வருக என்று பாதம் தொட்டு வணங்கி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இன்று எனது ஆசான் குருநாதர் பொது வாழ்க்கையிலே என்னை இன்றைக்கு தர்மத்துக்கு இந்து தர்மத்துக்கு சேவை செய்ய அழைத்து வந்தவர் திரு வேதாந்தம்ஜி அவர்கள். சில மருத்துவ காரணங்களால் இன்று அவரால் வர முடியவில்லை. அவர் அங்கேருந்து அவரோட முழுமையான ஆசீர்வாதத்துடன் இந்த நிகழ்ச்சி இன்று இனிதே தொடங்க இருக்கிறது. அவருக்கும் என் பாதம் பணிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம நிகழ்ச்சிக்கு திருமதி கிரிஜா சேஷாத்ரி அம்மையார் அவர்கள் என் தாய் போல் எனக்கு எப்பயுமே வழிகாட்டுதலோடு ஹிந்து தர்மத்துக்காகவும் நம்ம கல்வி நிறுவனங்களுக்காகவும் கடந்த 45 ஆண்டு காலம் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அவரையும் பாதம் தொட்டு வருக வருக என்று வரவேற்கிறேன். அதேபோல் என்னுடன் வேதாந்தியுடன் எங்களோட எப்பயுமே கடந்த 45 காலமாக ஹிந்து தர்மத்துக்காக சேவை செய்து கொண்டிருக்கும் விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் பொதுச் செயலாளர் திரு சோமசுந்தரம்ஜி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்க காரணமாக இருந்து என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கும் 600 மேற்பட்ட கமிட்டியினருக்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கும் எல்லோருக்கும் திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் அதிகாரிகள் இங்கே வந்திருந்தார்கள். பிரசாதம் எல்லாம் கொண்டு கொடுத்தார்கள் திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக. அவர்கள் எல்லோருக்கும் வரவேற்க வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி எப்போ அங்கே பேசிகிட்டே இருக்காங்கப்பா. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் தென்னாட்டிலே ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இது. ஏன் என்று சொன்னால், ஒரு கோயில் நிகழ்ச்சி நடக்கும்போது மாடவதியோடு முடிந்துவிடும். வேறு சில நிகழ்ச்சிகள் மதுரை அழகல்னா ஆற்றல் வந்து இறங்குவார், திருப்பி அந்த ஊரில் சில பகுதிகள்லாம் போயிட்டு போவார். ஆனால் திருப்பதி திருக்குடை மட்டும்தான் 20 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி. நிறைய பேர் என்ற ஆச்சரியமாக கேட்டிருக்காங்க, இந்த திருக்குடைகள் மேலே அப்படி என்ன மகிமையாக இப்படி ஜனங்கள் வந்து ஆசையாக வந்து தரிசனம் பண்ணுறாங்களே, சுவாமி விக்கிரகம் வரும், சுவாமி உற்சவமூர்த்தி வரும், அது தரிசனம் பண்ணால் சரி, கொடைக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. கொடை என்பது ஆதிசேஷன், பெருமாளே ஆதிசேஷனை அனுப்பிச்சு கொடுக்குறார், நம்ம கூட இருந்து நடத்துகிறார். ஆதிசேஷன் இல்லாமல் பெருமாள் எங்கேயும் போல. ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மணராக அவதாரம் பண்ணி ஆதிசேஷன் கூட இருக்கிறாரு. அவர் எங்கே போனாலும் அவர் கூட இருப்பார். அதான் பாசுரம் சொல்லுவாங்க, நின்றால் கொடையாம், அமர்ந்தால் சிம்மாசனமாம், படுத்தால் பார்க்கடலில் படுக்கையாக இருக்கணும். அந்த ஆதிசேஷ பெருமாள் தான் இந்த திருக்குடை சுரூபமாக நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த திருக்குடையின் மகிமை என்னென்னா, நம்ம இது வெறும் திருக்குடையாக எடுத்து செல்லவில்லை, லட்சக்கணக்கான மக்களோட பிரார்த்தனையை அந்த திருக்குடைகள் மேலே சமர்ப்பணம் பண்ணுறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் பிரார்த்தனையை தான் கொண்டு போய் நம்ம அங்கே சமர்ப்பணம் பண்ணுறோமே தவிர வெறும் திருக்குடையை நம்ம சமர்ப்பணம் பண்ணலைங்க. கருட சேவையை முன்னிட்டு இந்த திருக்குடைகள் சமர்ப்பணம் பண்ணப்படுது. தமிழ்நாட்டிலேருந்து 2 மங்கள பொருள் போகும் கருட சேவை முன்னிட்டு. ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் மாலை, மற்றொன்று நம்மளோட திருக்குடை. இது ரெண்டும் தான் கருட சேவை முன்னிட்டு தமிழ்நாட்டு மக்களால் சமர்ப்பணம் செய்யக்கூடியது. ஆண்டாள் மாலை ஜிஆர் சுவாமிகளாலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதே போல் ராமானுஜ சுவாமி இருக்கும் போதே ஆண்டாள் மாலையை தொடங்கி வைத்தார்கள். அந்த ஆண்டாள் மாலை தொடர்ந்து 1000 மேலே நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இந்த திருப்பதி திருக்குடை சென்னையிலேருந்து கடந்த 200 மேற்பட்ட ஆண்டுகளாக வெகு விமர்சனையாக நடந்து கொண்டிருக்கிறது. சமீப நடுகாலத்தில் ஒரு 99 2003-4 வரைக்கும் இது தடைப்பட்ட காலத்தில் இங்கே பகுதியில் வாழக்கூடிய பக்தர்கள் அனைவரும் இது மாதிரி ஏன் திருக்குடையை நீங்கள் எடுத்து செய்யக்கூடாது அப்படின்னு நம்மகிட்ட ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். நம்ம திருப்பதியில் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம், அந்த பிரார்த்தனையை ஏற்று திருப்பதி தேவஸ்தானம் நமக்கு அனுமதி கொடுத்தார்கள்.
தமிழ்நாடு காவல்துறையோட உதவியோட இந்த HRNC டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டோட உதவியோட இந்த திருக்குடை உற்சவம் மீண்டும் தொடங்கப்பட்டது 2005. இப்போ 20வது ஆண்டு காலம் இது வெற்றி நடைபோட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஆண்டு ஒரு விசேஷம் நடக்கும். கடந்த ஆண்டு மழை, சாதாரண மழையில் 4 மணி நேரம் பயங்கர மழை, ஊர்வலம் நடக்குமா வேண்டாமாங்கிற ஒரு அளவுக்கு மழை. ஆனால் என்ன ஆச்சரியனா, நான் ஒரு முடிவு எடுத்தோம், 2 குடை வச்சுக்கணும், ஏன்னா குடைகள்லாம் போய் சேரணும். அதனால் தாயார்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டான், தாயாரே உன் குடையே நடைஞ்சாலும் பரவாயில்ல, பெருமாள் குடையை நான் பத்திரமா உள்ளே வச்சிட்றேன், நீ கோச்சிக்காதன்னு சொல்லி தாயார் குடையை 2 குடையை வச்சு அந்த ஊர்வலத்தை நடத்தினோம். என்ன ஆச்சரியனா, மக்களோட பக்தியை பாராட்டணும். லட்சக்கணக்கான மக்கள், பெண்களும் குழந்தைகளும் சரி, யாருமே அந்த ரோட்டிலேருந்து அசையலை, இந்த குடை வரும்னு காத்திருக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், மழையாச்சேன்னு, இல்லை இல்லை, நாங்கள் 1 வருஷம் காத்திருந்தோம் இந்த திருக்குடை வந்து இங்கே பிரார்த்தனை மேலே செலுத்துறதுக்காக, அந்த 1 வருஷத்துக்காக காத்திருக்கோம், அந்த 1 நாள் மழையில் என்ன எனர்ஜி ஆகும்னு கேட்டாங்க. அப்படி எல்லாரும் காத்திருந்தார்கள். அந்த பக்தி, அந்த பக்தியோட ஸ்ரத்தையோடு யார் யாரெல்லாம் பெருமாள்கிட்ட போய் தன்னை சமர்ப்பணம் பண்ணி பாதுகையில் வந்து அவங்க சரணாதி அடைகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அவர் அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கார். கலியுக வரதன் சாட்சாத்தாக இருந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கிறாரு. லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. கருட சேவை அன்னைக்கு பார்த்தா திருப்பதியில் குறைஞ்சது 10 லட்சம் பேராக வருவாங்க. கருட வாகனத்தில் சுவாமி புறப்பாடை பார்க்கறதுக்கு தரிசனம் பண்ண வருவாங்க. கோடிக்கணக்கான பேர் லைவ் டிவியில் பார்ப்பாங்க, உலகம் புறாவும் வந்து இந்த கருட சேவை. அப்பேற்பட்ட உற்சவத்தில் நம்ம குடைகள் பங்கு பெறுறதுங்கிறது நமக்கு பெரிய பாக்கியம். இதில் கலந்துக்கிட்ட உங்கள் அனைவருக்கும் அதில் ஒரு பெரிய பாக்கியம். நீங்கள் எல்லாரும் உங்கள் பக்தியை காணிக்கையாக செலுத்துங்க. நம்ம திருக்குடையில் தான் எந்த திருவிழாலையும் இல்லாத ஒரு விஷயம் நம்ம ஒன்று செய்கிறோம்னு சொன்னால், இங்கே எந்த நன்கொடையும் கிடையாது, எந்த உண்டியல் வசூலும் கிடையாது. இது பூர்ணமாக பக்திக்காக நடத்தப்படும் ஒரே நிகழ்ச்சி. பகவான்கிட்ட பக்தியோடு சரணாகதி அடைந்தால் அவர் எல்லாரும் நமக்குள்ள தேவையான அனுகிரகங்களும் நம்ம நியாயமான கோரிக்கைகளும் அவர் நிறைவேற்றி கொடுப்பார். உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி அடுத்தாப்பில் ஜிஆர் சுவாமி அவர்களோட அருளாசை இருக்கிறது. எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல இருந்தபடி பேசாமல் அவரோட அனுகிரக பாஷ்யத்தை நீங்களாம் கேட்கணும். ஜெய் ஸ்ரீராம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த நாராயண நாமத்தை உச்சரித்து கொண்டு இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தபடி மக்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக குழாம் குழாமாக இங்கே கூடியிருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் இந்த பகவானை இப்படி பக்தி பெருவிழாவை கொண்டாட ஒரு வழிவகுத்து கொடுத்தவர் ராமானுஜர். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகிறார். உலகோர்களெல்லாம் அண்ணல் ராமானுஜர் வந்து தோன்றிய பின், இந்த உலகத்திலே ராமானுஜர் வந்து தோன்றதற்கு முன்னாலே எல்லாமே மறைந்து கிடந்திருந்தது. இறைவன் 10 அவதாரமும் எடுத்து மக்களோடு மக்களாக வாழ்ந்த பொழுது கூட இறைவனை அவர்கள் கண்டுகொண்டவில்லை. ஆனால் அந்த நாரணனை காட்டி கொடுத்த வள்ளல் ராமானுஜர். அப்படி ஒரு பக்தி மார்க்கத்தை ராமானுஜர் இந்த உலகிற்கு அர்ப்பணித்து கொடுத்தார். அதன் வழியே இன்றைக்கும் கூட இந்த பக்தி மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே பக்தி பெருவிழாவாகவே இந்த குடை எடுத்து செல்லப்படுகிறது. சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காசனமா, நின்னால் மறவடியாம் நீள்கடலுள், என்னும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்க அரவு. அரவு என்பது ஆதிசேஷனுடைய சொரூபம். ராமானுஜரே ஆதிசேஷனுடைய ஒரு சொரூபந்தான்.
முதல் யுகத்திலே கிரேத திரேத துவாபர கலியுகம் என்று சொல்லப்படுகின்ற கிரேதா யுகத்திலே ஆதிசேஷனுடைய அவதாரம், திரேதா யுகத்திலே லக்ஷ்மணனாக அவதாரம், துவாபர யுகத்திலே பலராமனாக அவதாரம், கலியுகத்திலே இராமானுசராக அவதாரம். ஆக அவ்வளவு பெருமை வாய்ந்தது இந்த இராமானுசர். ஆகவே எம்பெருமான் ஒவ்வொரு அவதாரங்கள் எடுக்கும் பொழுதும் ஒவ்வொரு ஸ்வரூபத்திலே அவருக்கு பணிவிடை செய்கிறார் இராமானுசர். சென்றால் குடையாம் பெருமாள் எப்பொழுது எங்கே போனாலும் அவர் குடையாக நின்று பணிவிடை செய்கிறார். நின்னால் மறுபடியாம் தன்னுடைய திருப்பாதங்களுக்கு கீழே ஒரு பாதரட்சையாக இருந்து கொண்டு சேவை செய்கிறார். நின்னால் மரபு நீள்கடலுள் என்னும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம்னு சொல்லி பார்க்கடலிலே பயில் கொள்கிற பொழுது இராமானுசருக்கு அரவணையாயிருந்து ஆதிசேஷ படுக்கையாக இருந்து அவருக்கு பணிவிடை செய்கிறார். அவ்வளவு பெருமை வாய்ந்தது. குடை என்பது சாதாரண ஒரு விஷயமல்ல. எத்தனையோ மக்கள் ஒரு குடைக்கு உற்பத்தியன் மேனகையும் என்று சொல்லபடி ஒரே குடைக்கு இந்த உலகமாண்ட பெருமை கிருஷ்ணனுக்கு உண்டு. பெருமாள் கோவர்த்தனகிரியாக எடுத்து மக்களை ரட்சிக்கிறார். இந்த குடையினுடைய தத்துவமே என்னுடைய ஒரு குடை கிழக்கில் யாரொருவர் வருகிறார்களோ அவர்களை எல்லாம் நான் ரட்சிக்கிறேன். ஆக இந்த ஒரு பக்தி பெருவிழாவிலே லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய பிரார்த்தனையை செலுத்துகிறார்கள். இது இறைவனிடம் நேரடியாக சென்று செல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விழாய் இந்த மாநிலத்திலே இல்லை, தென் மாநிலத்திலே இல்லை, இந்தியாவிலே எங்கேயுமே இல்லை. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த பெருமை வாய்ந்த விழா. நீங்கள் செல்லும்போது 15 லட்சம் மக்கள் முதல் 20 லட்சம் மக்கள் வரை இரவு கிரட சேவையிலே இந்த குடையை சேவிக்கிற போது உங்களை நினைத்து கொண்டு தான் சேவிக்கிறார்கள். இந்த குடை சென்னையிலிருந்து வருகிறது. இந்த தர்ம காரியத்தை இவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். இவர்கள் பல்லாண்டு வாழ்ந்திருந்து இந்த கைங்கரியத்தை இறைவனுக்கு செய்ய வேண்டும் என்று யாரார் காண்போரெல்லாம் வாழ்த்துகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த குடையானது. எம்ப மீண்டும் மற்றொரு செய்தியும் சொல்லுகிறேன் உங்களுக்கு. எம்பெருமான் இந்த திருப்பதி குடை வேணுமென்று தேவஸ்தானம் கேட்டால் லட்சக்கணக்கான குடைகள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் உள்ள பக்தர்கள். அப்படி இருக்கும் பொழுது இங்கே கோபால்ஜி மதாந்தம்ஜி நம்முடைய குஜா சேனாத்திரி மூலம் இந்த குடையை எம்பெருமான் பெறுகிறார் என்றால் இன்னை இன்னாரிடமிருந்துதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த பணியை இவருக்கு அர்ப்பணித்து கொடுத்திருக்கிறார். அந்த பணி தொடர என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கந்த மாபெரும் பக்தி பெருவிழாவிலே கலந்து கொண்டு திருக்குடையை தரிசனம் செய்யும் அத்தனை மக்களும் பல்லாண்டு வாழ்ந்திருந்து திருவேங்கடமுடையானுடைய அருள் பெற்று மேலும் மேலும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். பார்க்கிறவர்கள் அனைவரும் இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்று சொல்கிறபடி 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்திருந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க என்னுடைய மங்களாசாசனங்கள்.
Thank you.
குழந்தைகளை கட்டியமா கையில பிடிங்க. மொபைல மேல் பேக்ல வைக்காதீங்க, மொபைல் எல்லாம் கீழ் பேக்ல வைங்க, மேல் பேக்ல யாரும் மொபைல் வைக்காதீங்க.
மேலே வந்து தள்ளி உள்ள வாங்க, உள்ள தள்ளி உள்ள வாங்க.